மக்களையே நாலா பிரிக்கிறாங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு மனிதனை வந்து நான்காக நம்ம பிரிக்கலாம். அப்படின்னா அது ஒரு ஜாதி இருக்குதுன்னு நினச்சிக்கூடாது. யார்கிட்ட வந்து அறிவு, கற்றல், கற்பித்தல், கடைபிடித்தல், தூய்மை, ஒழுக்கம், நேர்மை இருக்குதோ அவங்கள வந்து நம்ம வந்து பிராமணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குணத்துக்கு பேர் பிராமணம், அந்த மனுஷனுக்கு பேர் இல்லை. இப்போ நாமெல்லாம் பிராமணர்கள் தான், ஏன்னா பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். பிரம்மத்தை ஆச்சாரமாக கொண்டது பிரம்மச்சாரி. பிராமணர்களுக்கு சொல்கிறவன் யாருன்னா, அந்தனர் என்போர் அறவோர், மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். எல்லா உயிருக்கும் எது ஒரு அன்பு பாராட்டுறவன், தன்னை பார்த்து எந்த உயிரும் பயப்படக்கூடாது, அப்படி ஒருத்தன் வாழணும். யாருக்கு நம்ம போட்டியாக இருக்கக்கூடாது, நம்ம அறிவால் கூட யாருக்கும் போட்டி இருக்கக்கூடாது. அதனால் அறிவு கூட அதிகம் காட்டிக்கூடாது, எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியே இப்போ சொல்லக்கூடாது. அதனால் நம்ம அவங்க வந்து பயந்துடுவாங்க. அப்படி பயமே வராதபடி வாழ்க்கிற வாழ்க்கை இருக்கு, அவங்க வந்து பிராமணர்கள். இப்போ இந்த பிராமணன் எப்படி வாழணும் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்குது. பிராமண ஒழுக்கத்தில் தனக்குன்னு எந்த பொருளையும் அவன் சேமித்து வைக்கக்கூடாது. தனக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாது, யாராவது கொடுத்தாதான், அப்பா நீ இதில் வீட்டில் இருந்துக்க, ஏன் தெருவெல்லாம் தெரியுற, குழந்தைகள்லாம் இருக்குது, மழையில் காற்றுல இருக்கிற அப்படின்னு இருந்துக்கலாம். சம்பளம்னு எங்கேயுமே வாங்கக்கூடாது, ஆனால் அவனோட வேலை என்னதான் சொல்லிக் கொடுக்குறது. அவன் தான் அந்த பஞ்சாங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அவன் எந்நேரமும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான், டெய்லி அதை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, அந்த குச்சி வச்சு நிழல வச்சு தான் தட்சிணாயனம் உத்தராயணம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் நேரத்தெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு முழு நேரமே சாஸ்திரங்களை மனப்பாடம் பண்ணுறது, நீதி நேர்மைகளை எப்படி சொல்லிக் கொடுக்குறது, புராணங்கள் இதிகாசங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, வேதங்கள் இருக்கக்கூடிய 10028 மந்திரங்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் வாழ்நாள் முழுக்க. அப்படி அவன் செய்வதனால அவன் வந்து சடங்குகளை நடத்தி கொடுக்கணும். காது குத்துறதுலேருந்து கல்யாணத்துலேருந்து இறந்து போனாலும் கோயிலில் இருக்கக்கூடிய சடங்குகளெல்லாம் அவங்க வச்சு தான் செய்கிறாங்க. அதை செய்வதனால அவன் எப்போ தூய்மையாக இருக்கணும். அவன் உணவு வந்து சத்துவ குணமாக தான் இருக்கணும், சம்பளம் வாங்கக்கூடாது, பிக்ஷாதேவின் பிச்சை எடுத்து தான் வாழணும். ஒரு நாளைக்கு மூணு இடத்துல மேலே கேட்கக்கூடாது. ஒரு வீட்டில் போ கேட்குறோம் இல்லைன்ட்டாங்க, ரெண்டாவது வீட்டில் கேட்குறோம் இல்லைன்ட்டா, மூணாவது வீட்டிலையும் கேட்டால் இல்லைன்னாங்கன்னு போயிட வேண்டியதான், அதோட அன்னைக்கு முடிஞ்சது. மூணு முறை தான் பிச்சை கேட்கணும். கோலம் போட்டிருக்க வீட்டில் பிச்சை கேட்கணும், கோலம் போடாத வீட்டில் கேட்கக்கூடாது. அதிகமாக வாங்கி சேர்த்து வைக்கக்கூடாது. இதுதான் பிராமண வாழ்க்கை. இப்படி வந்து ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு ரிஷி வர்றார், யாருப்பா இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய வேத வேதாந்தெல்லாம் சொல்லித்தரப்போகிறேன், சாஸ்திர சம்பிரதாயம்லாம் சொல்லித்தரப்போகிறேன், இப்படி எல்லாம் இருக்கணும், மூணு வேளை குளிக்கணும், மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், ஹோமகுண்டங்கள்லாம் பண்ணணும், அப்புறம் ஒரு தடவை குளிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த யாகங்கள் யாக யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது யாரையும் தீண்டக்கூடாது. அம்மா நான் அழுகுறா, அவளது அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவளை வந்து தொட்டு விட்டுட்டு வரணும், குழந்தை வந்து கட்டி பிடிச்சி அப்பா அப்படின்னு கேஞ்சினாக்கா தூக்கணும், அதெல்லாம் கூடாது. என்ன சார் ரொம்ப கடுமையாக இருக்குது நீங்கள் சொல்கிற வாழ்க்கை, எங்களால் முடியுமா? யாருக்காவது முடிஞ்சால் சொல்லுங்கள், அவங்க பேர் பிராமணன் நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு ரிஷி சொல்கிறார். ஒரு ரெண்டு பேர் தூக்குறாங்க, கொஞ்சம் யோசனையோட வா வழிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து அவங்கள பிடிச்சி அவங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு மூணு தடவை சார் சொன்ன மாதிரி அவர் குடிக்கிறார். நம்மளால் முடியல, மூணு தடவை குளிக்கணும். குளிச்சிட்டாக்கா அதுக்கேற்ற மாதிரி சுத்தம்பத்தோடு இருக்கணும், எதையும் தொடக்கூடாது. அடுத்து குளிக்கிறதுக்கு வரைக்கும் அந்த கடை காரியம் செய்யணும். அப்புறம் கோயிலில் போயிட்டு பூஜை செய்யும் பொழுது எவ்வளோ நேரம் அதுக்குள்ளே நேரம் இருக்கணும்னு பார்க்கணும். பசியெல்லாம் பார்க்க முடியாது, நடுவில் ஏதாவது குறிச்சி தின்னணும், ஒரு டீ காஃபி குடிக்கணும்லாம் எல்லாம் முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறவங்க வாங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் வந்து மற்றவங்க தான் கொடுக்குற காசில் தான் நீங்கள் வாழணும், பிச்சை எடுத்து தான் வாழணும், சொத்து சேர்க்கக்கூடிய உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே கிடையாது, தட்சிணையில் தான் வாழணும். இப்படி சொல்லிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, தட்சிணை நல்லா தீடிடுவாங்க இல்லையா, அதனால் பசு கொடுங்க, தங்கம் கொடுங்க அப்படின்னு பின்னாடி வந்துடுச்சு. ஆரம்பத்தில் அப்படி கிடையாது, இப்போ இருக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க, இந்த சாஸ்திரத்தில் அப்படி எழுதியிருக்குது, இது வந்து பசு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிவிட்டு
விளக்கு ஒன்று கொடுக்கணும், நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. துணி வைக்கணும், 108 ரூபாய் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் பேர் யாரெல்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து போர்க்கலையில் சிறந்திருக்கணும், காவல் காக்கணும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பசுக்கள், குதிரைகள், ஆடு, குழந்தைகள் இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் செல்வங்கிறத தானேங்க, செல்வங்கிறதே ஆடு மாடுகள் தான், அதாவது மாடு மனைன்னு சொல்கிறோம். செல்வம் வீட்டுக்கு வந்துனா அதை மாட்டு பொண்ணுன்னு சொல்கிறோம். மாட்டு பொண்ணுனா செல்வத்தை கொண்டு வருங்க, திருமகள், மருமகள். இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பேர் வேணும். யாரும் வாட்ட சட்டமாக கோல் கை கோல் சுற்றுறவங்க, கத்தி சுற்றுறவங்க, பாதுகாப்பு செய்கிறவங்க வந்தனா ஊர் ஜனங்களை காப்பாற்றணும். நம்ம ஊருக்குள்ளே திருட்டுனுங்க இருப்பாங்க, பக்கத்து ஊர்லேருந்து திருட்டுனு வருவாங்க, நம்ம எல்லையை பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய கழனிகள் இருக்கும், 1000 ஏக்கர் மேலே இருக்கும், அதில் வந்து விளைச்சல் போயிட்டுருக்காங்க, கண்ணுக்கு தெரியாமல் அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க. ராத்திரியில் அதெல்லாம் காவல் காக்கணும். இதுக்குன்னா எங்களுக்கு வந்து ஒரு 500 பேராக அதுக்கு வேணும் அந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சத்திரியர் அப்படின்னு பேர் வைக்கிறார். சத்திரின்னா கொடை. மழைக்கு வந்தால் கொடை பிடிக்கிற மாதிரி, வெயிலுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி இந்த நாட்டு மக்களை கொடை மாறி நின்று காப்பாற்றுறவன் பேர் சத்திரியன். சார் எங்களுக்கு பொழப்பு எப்படி சார், எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு. உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் ராஜனாக இருக்கலாம். ராஜன் வந்து அரண்மனையை வச்சு வந்து இருக்கலாம், அவனுக்கு ஒரு பெரிய வீடு கொடுப்பாங்க, அது அரண்மனைன்னு பேர். இப்போ அவங்களை மற்றவங்களாம் சொல்கிறாங்க, என்ன அவங்களுக்கு மட்டும் வசதி, அவங்களுக்கு வீடெல்லாம் கொடுக்குறானே. ஆனால் அவங்க ப்ராப்பர்ட்டி கிடையாது, அவனை இருக்கிற வரைக்கும் அந்த அரண்மனை அவனுக்கு சொந்தம். இன்னொரு ராஜா வந்தவனே அவன் போயிடணும், அவன் எந்தன்னு கேட்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வருமானம் எப்படின்னு சொன்னால், அவனுக்கு வந்து மக்கள் போடுற வரி பணத்தை தான் வச்சு அவன் வாழணும். அவன் எவ்வளோ செல்வம்னா அவன் வச்சுக்கலாம், ஆனால் அவனது கிடையாது, அவன் இருக்க வரைக்கும் அவன் போட்டுக்கலாம். அந்த கிரீடமோ மேலே அந்த இந்த ராஜாங்கெல்லாம் போட்டுருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, அவர் பதவியில் இருக்க வரைக்கும் இருக்கும், அவர் போனவரை எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு போயிடலாம். சினிமாவில் ஷூட்டிங் எடுக்கிற வரைக்கும் அதை போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் போகும்போது என்ன கட்டிகிட்டு வந்தாரோ அந்த ட்ரெஸ்ஸு தான் போவாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எங்களால் முடியுங்க, எங்களுக்கு வந்து சண்டை பயிற்சி இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது, இந்த படிப்பெல்லாம் நமக்கு வராதுங்க, நமக்கு அதெல்லாம் புஸ்தக சின்ன தூக்கம் தான் வரும், நான் இதை வேணால் செய்கிறேன்னு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் நாட்டுக்கு இப்படி செய்யுங்க, மீதி பேர் நீங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கிராமத்தில் இருக்குது இருக்குது, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கணும். நீங்கள் உற்பத்தி பண்ணுறவங்க யார், கணக்கு வழக்கு யார் பார்க்குறது, இந்த வேளாண்மை பண்ணணும், நெசவு செய்யணும், அதுக்கப்புறம் என்னென்ன உற்பத்தி, நான் இரும்பில் இருந்து ஒரு பொருளை செய்யணும், தங்கத்தில் ஒரு பொருளை செய்யணும், ஆடு மாடுகளை வளர்க்கணும், பால் உற்பத்தி பண்ணணும், இதெல்லாம் மக்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடியவங்க யார், இதெல்லாம் நாங்கள் நல்லா பண்ணுவோங்க. இந்த புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், சண்டை கண்ட சச்சரவுகள் நமக்கெல்லாம் ஆகாது, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும், சொத்து சுகம் எங்களுக்கு வேணும், உங்களுக்கு சொத்து உண்டு, நீங்கள் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணுங்க, ஆனால் அதை நாளாக பிரிக்கணும். எவ்வளோ நீங்கள் வருஷத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அதை நாளாக பிரிக்கணும். ஒரு பகுதியை நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு பகுதியை ராஜா கொடுத்துருங்க, ஒரு பகுதியை சம்பளமாக சூத்திரர்களுக்கு, நான் ஒன்று அடுத்த கிளாஸ் சொல்ல போகிறேன் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இன்னொரு பகுதி சேமிப்பு, பேங்க், பேங்கிங்காக நீங்கள் தான் இருக்கணும், பேங்கர்ஸ். இப்போ நாட்டினுடைய பேங்கிங் யாருனாக்கா அந்த வைசியர்கிட்ட தான் இருக்குது, கரூர் வைசியா பேங்க் அப்படிங்கிற பேங்க் எல்லாம் வரும். பேங்க்லாம் எங்களுக்கு சொந்தமாக கிடையாது, அது நாட்டுக்கு சொந்தம், நேஷ்னலைஸ்டு பேங்க். பஞ்சம்னு வரும்பொழுது அந்த 4வது பகுதியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும், சத்திரியனுக்கு கொடுக்கணும். அவன் பங்கு போட்டு அது மட்டும் 4ஆக பிரித்து, ஒரு பகுதி தட்சிணையாக கொடுப்பான், ஒரு பகுதி நாட்டு நிர்வாகம் கொடுப்பான், ஒரு பக்கம் சூத்திரர்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பான், அதில் மீதி சேர்ந்து வைப்பான். இப்படி ஒரு சிஸ்டம் உங்களுக்கு இருக்குது. யாருன்னா, நாங்கள் ரெடி, நாங்கள் ரெடின்லாம் நிறைய பேர் வராங்க. கொஞ்சம் பேர் வந்து இந்த 3 கேட்டகரியிலே வரமாட்டேங்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் வேலை, எங்களுக்கு ஒரு வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு வந்து நீ என்ன சொன்னாலும் அதை செய்ய தயார், அவங்க தான் வேணும். சூத்திரம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை வந்து அசையணும்னு சொன்னால் அதுக்கு சூத்திரம்னு ஒன்று உண்டு, ஒரு நூல், அது ஆடினதான் பொம்மையெல்லாம் ஆடும். இந்த ஒட்டுமொத்த எல்லா கட்டுமானங்களுமே உழைப்பினால் தான் செய்ய முடியும். உழைக்கும் வர்க்கங்கள், பாட்டாளி வர்க்கம், அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸம்ப்ளேட், நீங்கள் படிக்க ஸ்கூல்லாம் போக வேண்டாம், ஆனால் எல்லோரும் மினிமமாக ஒரு கல்வி இருக்குது,
அது வந்து அந்த பிராமணன் சொல்லி கொடுத்துருவாங்க. மினிமம் கல்வி எல்லாருக்கும் உண்டு, கணக்கு போடுறதுலேருந்து தமிழ் இலக்கணம் இலக்கியம் எல்லாமே படிக்கணும். ஆனால் ஸ்பெஷலாக வேத வேதாந்தங்கள்லாம் அவங்க படிப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன கணக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து அவங்க பிரித்து கொடுப்பாங்க, சிலபஸ் போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு உங்களுக்கு மினிமம் சிலபஸ் பிரச்சனை கிடையாது. அதுன்னா பரவாயில்ல சார், இந்த புஸ்தகம் படிக்கிறது எழுதுறதுல நம்மளால் முடியவே முடியாது. என்ன செய்ய சொல்கிறீங்க? ரோடு போட சொல்லுங்க போடுறேன், குளம் வெட்ட சொல்லுங்க வெட்டுறேன், கட்டணம் கட்ட சொல்லி கட்டுறேங்க, கோயிலுக்கு வந்து சுமக்க சொல்லியாக சொல்கிறேன், என்ன வேணால் கொடுக்குறேன், நாங்கள் ரெடி. இப்போ அவங்களும் அவங்களுடைய குணாதிசயம் அப்படி இல்லையா, இந்த நான்கு விதமான குணங்கள் மக்கள்கிட்ட இயற்கையாக இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரே குடும்பத்தில் ஒருத்த கணக்கு பணம் கராராக இருக்கிற ஒரு பையன் இருப்பான், ஒருத்த கணக்கு வழக்கே தெரியாது, சோறு கொடுத்தா சாப்பிடுவான், ஏண்டா இப்படி சாப்பிடாமல் இருக்கிற சாப்பிட்ற, படிக்கணுமா, புஸ்தகம் இருக்குது எனக்கு, இந்த நாளைக்கு டெஸ்ட்டு நான் படிக்கிறேன், அதை படித்து முடிஞ்சு போச்சு என்ன படிக்கிறேன்னாக்கா இன்னும் அடுத்து ஒன்றுன்னு வருது இல்லை, இது ஒன்றும் சம்மந்தம் இல்லாத புத்தகம் இருந்தாலும் நான் படிப்பேன், எனக்கு படிக்கிறது இஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து சாப்பிட்டு தொலை அப்படிப்பாங்க, சாப்பிட்றது கூட வரமாட்டாங்க. அப்படி ஒரு பையன் இருப்பான் ஒரு குடும்பத்தில், ஒருத்தர் வந்து வீடே தங்க மாட்டான், எங்கே போனாலும் சண்டை சச்சரவு, வெளியே வந்து கூட்டம் நிற்கும், எங்கேனாக்கா எங்கே உங்கள் பையன் அவங்க கேட்பான், எனக்கு தெரியல நீங்களும் சொல்லு, அவன் பண்ண வேலை என்ன தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான், எங்கேயுமே போகாமல் தூங்கிக்கிட்டே ஒருத்தர் இருப்பான், ஒரு வீட்டில் எல்லாம் இருப்பாங்க, இது பிராமண வீட்லேயே இருக்கும், பிராமணர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பிறப்பால் பிராமணர்களாக இருப்பாங்க, அந்த வீட்லேயே மருந்து கடை வச்சு பிழைக்கிற ஒரு வைசியம் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணலாம், எம்பிஏ இன்டர்நேஷ்னல் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆடிட்டர் அப்படின்னு, ஆடிட்டர் தொழில் யாருது, வைசியம் தானே. இப்போ பெரும்பாலான ஆடிட்டர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க, பெரும்பாலான வியாபாரிகள் யாருன்னா அவங்க தான் இருக்கிறாங்க, தோல் வியாபாரத்துலேருந்து மருந்து வியாபாரத்துலேருந்து துணி வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டு. இப்போ வியாபாரமும் செய்யக்கூடிய அந்த வைசிய தொழிலை அவங்க செய்கிறதுனால வர்ணமெல்லாம் இப்போ கலைஞ்சி போச்சு, யார் வேணால் எது வேணால் செய்யலான்ற ஆகிப்போச்சு. இருந்தாலும் இந்த நான்கு இருக்குது, இந்த நான்கும் ஒரு நாட்டுடைய சொத்து, அறிவு சொத்து, உடல் பலம் சொத்து, பொருள் பலம் சொத்து, உழைப்பு ஒரு சொத்து. இந்த நான்கு இல்லாத ஒரு நாடு நிற்குமா, எந்த நாடு சொல்லுங்கள், ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஜாதியே இல்லாத எந்த நாடாக இருந்தாலும் அங்கே அறிவு சொத்துன்னு ஒன்று கட்டாயம் இருக்கும், அறிவு பலம் இருக்கும், ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, யூனிவர்சிட்டி இருக்கும், ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுடைய பலம். இன்னொன்று வந்து போர் பலம், இராணுவ பலம், இராணுவ பலம் இல்லாமல் ஒரு நாடு இருக்கவே முடியாது. மூன்றாவது உற்பத்தி பலம், உற்பத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க, பேங்கர்ஸ் இருப்பாங்க. மூன்றாவது உழைப்பு, உழைப்பு தள்ளக்கூடிய அந்த பாட்டாளி மக்களுக்கூடிய ப்ராலிட்டரேட்ஸ் சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இந்த நான்கு இருந்தால் தான் ஒரு நாடு இருக்க முடியும். ஒரு நாடு முழுக்க பிராமணர்களாக இருந்தால் என்ன ஆகுன்னு யோசிக்க முடியுமாங்க, ஓம் சுக்லாம் அமிர்தம்னு மூணு மாட்டிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. சத்திரிகளாக இருந்தால் என்ன ஆகும், அடி தடியில் தான் இருக்காங்க. உற்பத்தி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறவனுக்கு வந்து உற்பத்தி வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது, அதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காது, அடுத்து எப்படி உற்பத்தி பண்ணோங்கிற அறிவும் இருக்காது. இந்த நான்குமே இருக்கணும். இந்த நான்கையும் எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த மூன்று குணங்களுடைய கலப்பால் தான் இது உண்டாகுது. சத்துவகுணம் முதலாக நிற்கின்றவன், அதுக்கடுத்து ரஜோகுணம், அதுக்கடுத்து தமோகுணம், இந்த மூணு குணம் இருக்குதுங்க. மேக்சிமம் அவர்கிட்ட என்ன இருக்குது, என் நேரமோ சத்துவகுணம் இருக்குது, அதுக்கடுத்து ரஜோகுணம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த தமோகுணம் இருக்கிறவன் யாருன்னு சொன்னால் அவன் பிராமணனாக இருப்பான். இப்போ நம்மளாம் வந்து கல்வி கல்வி இது மாதிரி கேட்குற நிலை இருந்தாலும் இப்போ சத்துவகுணம் மீதூறி இருக்குது, ரஜோகுணம் கொஞ்சம் கீழே இருக்குது, ஏன்னா நம்ம கை காலெலாம் கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். தமோகுணம் இல்லை நம்மக்கிட்ட, இல்லை தூங்கியிருப்போம், அதனால் நம்ம வந்து இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா இப்போ இந்த நிமிஷத்தில் நாம் எல்லாம் பிராமணர்கள், இறங்கி வெளியே போன பிறகு என்ன ஆகும், சத்துவகுணம் போல் ரஜோகுணம் வந்துடும். இப்போ ரஜோகுணம் முதலாக நிரம்பி இருந்து வாழ்க்கையில் உணர்வில் செயலில் இருந்து, அதுக்கடுத்து சத்துவகுணம் இருக்கணும், கடைசியாக தமோகுணம் இருந்தவன் சத்திரியன், அவன் வந்து அவங்ககிட்ட உடல் உரம் இருக்குது, அறிவு பலம் இருக்கிறது, கடைசியாக தான் அவனுடைய இந்த எடுபடி வேலையை செய்யக்கூடிய அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது. ஆளுமை இருக்குது அவனுக்கு, லீடர்ஷிப் இருக்குது, நேர்மை இருக்குது, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டு, ஜட்ஜி, லாயர்ஸு, நீதிபதி, காவலன், போலீஸ்காரன், சிபிஐ, அதுக்கப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இராணுவம், இவங்கெல்லாம் சத்திரியர்களை தான் வந்துடுறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் சத்திரியர்கள் தான், அவங்க அந்த நிர்வாகம் இருக்குது சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல ரஜோகுணம் இருக்கும், அப்புறம் சத்துவகுணம் இருக்கும், அப்புறம் தமோகுணம். மூணாவது கேட்டகரியில் ரஜோகுணம் இருக்கும்,
ரெண்டாவது வந்து சத்துவகுணம் இருக்காது, தமோகுணம் இருக்கும், கடைசியாக சத்துவகுணம் இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து வைசியர்கள். அவங்க எப்பவுமே துடிப்பாக இருப்பாங்க, பொருள் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தமோகுணத்தினால அது வந்து சுகபோகமாக வாழணும் அப்படின்ற ஒரு உடல் இச்சையும், வாழ்க்கையை சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி அவர் கேட்டகரி இருப்பாங்க. அப்போ உற்பத்தி அவங்க அப்படி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆசை இருக்கிற வரையும் தான் அதை உற்பத்தி பண்ண முடியும். இயல்பாகவே அவங்ககிட்ட அந்த ரஜோகுணமும், அடுத்து தமோகுணமும், அடுத்து வந்து சத்துவகுணம். சூத்திரர்கள் என்ன இருக்குன்னா, முதல்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, தமோகுணம் இருக்கும், ரஜோகுணம் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியாக சத்துவகுணம். சத்துவகுணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்கும் சத்துவகுணம், அவங்களுக்கு என்ன சத்துவகுணம் இருக்குன்னா, அவங்க செய்கிற வேலையில் இருக்கக்கூடிய அறிவு இருக்கும். நானும் என்னை வந்து பார்த்தேன், ஒரு இப்போ நம்ம வீட்டில் தோட்டத்தெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு உரம் போடுற ஒருத்தர் தாத்தா இருந்தார், அவர் பழனி தாத்தா. ஒரு 40 வயசுலேருந்து எனக்கு தெரியும், 40 வருஷமாக அவரோட இருக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி முதல் கட்டின வீட்டில் இருக்கும்பொழுது அவர் வந்து வீட்டுக்கு கட்டணம் கட்டும்போது சாலை போடுவாங்க, சிமெண்ட்லாம் வச்சு காப்பறது, அது வந்து ஒரு வாட்ச்மேனாக இருந்தார். அப்புறம் பள்ளம் தோன்ற அந்த கடப்பாறை தூக்கி மண்வெட்டி எடுக்கிற வேலை தான் அவர் செய்கிறார். 40 வயசில் இருக்கும்போது அந்த வேலை தான் செய்கிறார், இப்போ அதான் செய்கிறார். பழனி கேட்பேன், பழனி நீ வந்து டெய்லி வந்து சித்தாலா தான் போகிற, அங்கே மேசனுக்கு வந்து சம்பளம் வந்து 450 ரூபாய் இப்போ 500 ரூபாய் தராங்க, உனக்கு வந்து 200 ரூபாய் வந்து தராங்க, 200, நீ ஏன் அந்த வேலை செய்யக்கூடாது, நீ அவனோட தான் இருக்கிற, உனக்கும் தெரியுதுல்ல இந்த வந்து இந்த கலவை எவ்வளோ போடணும்னு சொன்னால் நீ கணக்கு சொல்கிற, இது வந்து கரண்டின்னு தெரியுது, இது எப்படி பூசணும், அது கல் எப்படி வைக்கணும்னு தெரியுது, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறேன் அப்படி தலையை சொல்லிக்கிட்டு, அது நமக்கு ஆகாது. வாழ்நாள் முழுக்க அப்படியே தான் இருந்தார். அதே மாதிரி ஒரு தச்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் செல்வராஜன் பேர். அவர் வந்து அப்படியே ஸ்கூட்டரில் வருவார், இப்போ பைக்கில் வருவார், அளவெடுப்பார், மரம் எடுத்துன்னு வருவார், மரத்தை கொண்டாந்து போடுவார். அவருக்கே 4 பேர் இருப்பாங்க. ஒரு பென்சிலில் கணக்கு போட்டுப்பார், மரத்தை எடுப்பார், அவர் ஸ்டேப் எடுத்து அழைப்பார், பென்சிலில் மார்க் பண்ணுவார், இதெல்லாம் போட்டுட்டு அறுத்துட்டு இடைச்சி வச்சுட்டு போ, இது வந்து வந்து இது சட்டத்தை சேர்த்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவார். இவங்க வந்து கரெக்டாக செய்கிறாங்க. அப்புறம் எங்கேயாவது போயிட்டு மறுபடியும் வருவார், அவருக்கு நிறைய சம்பளம். இவங்க வந்து மாஞ்சு மாஞ்சு நாளெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் கேட்டேன், சார் அந்த ஆச்சாரியும் ரொம்ப வயசானவர், ரொம்ப நேர்த்தியாக பாலிஷ் போடுவார், கரெக்டாக ஜாயிண்ட்லாம் இருக்கும், அக்யூரேட்டாகலாம் இருக்கும், நீங்கள் ஏன் அந்த மேஸ்திரியாக இருந்து ஆகக்கூடாது, நீங்கள் இந்நேரம் இருந்து பல பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு மேஸ்திரியாக இருக்கலாம்ல, ஒரு மேசனாக இருக்கலாம், ஏன் இவர்கிட்டயே நீங்கள் 30 வருஷமாக அவர்கிட்டயே நீங்கள் வேலை செய்கிறீங்க, கலகம் ஏற்படுத்துறது இப்படி தான். ஆனால் ஆக மாட்டேங்குது. அவர் சொல்கிறாரு, சார் இந்த கணக்கு போட தெரியாது சார் எனக்கு, அவருக்கு மார்க் பண்ணி கொடுத்தா எல்லாம் செய்திருவேன், அது வந்து நமக்கு கணக்கு வராது, இந்த டேப்பில் வந்து இன்ச்சு போட்டு என்னமோ போட்டு கணக்கு போட்டு பெருக்கிருக்கி எல்லாம் போட்டு இதுக்கு 1.5 கால் 7.5 கால்னு போடுறாரு, அவர் போட்டு கொடுத்தா அறுத்து கொடுப்பேன், அது நமக்கு ஈஸிங்க, ரொம்ப சுலபம் இல்லை. அப்படின்னா கணக்கு போட்டது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, 10 மணி நேரம் பாரம் சுமக்க தயார், ஆனால் 2+2=4 சொல்ல தயார் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும், இயல்பாகவே மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்கக்கிட்ட வந்து தமோகுணம் மேர்ந்து இருந்து சத்துவகுணம் பின்னாடி இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அப்போ மனிதர்கள் பிறக்கும் பொழுதே இந்த குணத்ரயம் சொல்லக்கூடிய முக்குணங்களுடைய கலப்பால் தான் மக்கள் பிறக்கிறதுனால. ஏன் இப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, பிறக்கலாம் என்ன ஆகும், நாடு நினச்சி பாருங்க, இந்த தார் ரோடு போடுறதுக்கோ, அந்த தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 நந்திகள், அந்த மேலே இருக்கிற நந்திகள் ஒன்று ஒன்று கீழே வச்சு பார்த்தா, அந்த கீழே ஒரு நந்தி நிற்கிறாரு பார்த்தீங்களா தஞ்சையில், அந்த சைஸ் மேலே இருக்குதுங்க. இந்த நந்தியை மேலே போய் செய்யலை, கீழே செய்து தான் மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. இது கொண்டு போகிறதுக்கு சாரம் கட்டி தள்ளி தான் எடுத்துகிட்டு போகணும், அந்த சாரம் எங்கேயோ பக்கத்து ஊர்லேருந்து அந்த சாரம் வருதான், கிட்டத்தட்ட சாரப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த பலகைக்கு எவ்வளோ அப்படின்னா, எத்தனை பேர் அதில் உழைப்பை கொட்டு மூங்கில கொண்டாந்து சேர்த்து அந்த சவுக்கு மரத்தை கட்டி அந்த போட்டு எத்தனை முறை அது விழுந்திருக்கும், எத்தனை முறை அது தள்ளும்போது அதுக்கு எண்ணெயை தேய்ச்சி அதுக்கு தள்ளிட்டு போயிருப்பாங்க, கயிறு போட்டு இழுத்துருப்பாங்க, என்ன டெக்னாலஜி இருக்குன்னு தெரியல. ஆனால் மனித உழைப்பு அந்த ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு கல்லுலையும் இருக்குது, அந்த உழைப்பு யாருக்கு, இப்போது அந்த பாட்டாளி வர்க்கத்தினுடைய உழைப்பினால தான் இந்த உலகமே உண்டாகுது. இப்படி வந்து ஏன் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவனுக்கு அது வந்து சைக்கலாஜிக்கலி அது அவனுக்கு ஃபிட்டாக இருக்குது, அவனுக்கு அது அவனுக்கு வேண்டியது கிடைக்க வேண்டியது, உணவு கிடைக்குது, உறவுகள் கிடைக்குது, படுக்க வேண்டியது இடம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, சம்பளம் கொடுத்துட்றாங்க, நான் என்ன செய்வேன்னு செய்துறேன், எனக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்றான். நிர்வாகம் பார்த்துக்குது, நிர்வாகம் இருக்கக்கூடிய சத்திரிகளும் அதை பார்த்துக்கிறாங்க. அப்போ நாடு வந்து அமைதியாக இருக்குது.
பாரத நாடு எந்த நாட்டையுமே ஆக்கிரமிப்பு பண்ணதே கிடையாது. படை கொண்டு பக்கத்தில் போய் என்னன்னா அப்படிலாம் கிடையாது. கலாச்சாரம் ஒன்றா பரவி இருக்குது. பாரத கலாச்சாரம் கொரியாவுக்கு போயிருக்குது, சீனாவுக்கு போயிருக்குது, புத்த மதம் அங்கேருந்து போயிருக்குது, பல நாடுகளுக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் போயிருக்குது. ஆனால் நம்ம ஊர் போய் அவங்களுக்கு பிடிச்சதே கிடையாது. இந்த இடம் அபகரிக்கிறதுலாம் கிடையாது. கலாச்சாரத்தை நம்ம எவ்வளோ யாருக்குனா கொடுக்கலாம். எங்களுடைய பெருந்தன்மை, எங்களுடைய கல்வி அறிவு, எங்களுடைய ஆத்ம ஞானங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் உங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுன்றது கிடையவே கிடையாது. நம்ம ஊர் தான் எல்லோரும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாடாக நம்ம இருந்தது காரணமே இந்த இந்த தர்மத்தை கடைபிடிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க தர்மத்துக்குள்ளே வாழ்ந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வர்ணாசிரத்தினுடைய சூத்திரர்களாக வந்து கூறுகிற நாங்களாம் அப்படின்னு இந்த நாலு பேர் வந்தாங்க இல்லையா. இந்த கிராமத்தில் சுத்தமட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் என்னவோ மீட்டிங் போட்டு வந்து ஆள் பிரிக்கிறாங்க போகலாமா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அவன் பைத்திக்காரங்க. அவங்க செய்வானுங்க, நம்ம போய் அப்புறம் எடுத்துக்கலாம், நம்ம மெத்தடே தனி வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க நாலு பேரில் சேர இஷ்டம் இல்லை. கிராமத்தில் வந்து அவங்க வந்து இந்த விதிகளுக்கு உட்பட மாட்டேங்கிறாங்க. மணிக்காரோ கிராமணியோ சொல்கிறதுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. வரி கடனாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க, அஞ்சாவது ஆள்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நாலு பேர் அவங்கள என்ன சொல்கிறோம், பஞ்சமர் அப்படின்னு பேருக்கிறாங்க. பஞ்சமர் ஒரு ஜாதி கிடையாது. இதுக்குள்ளே வர இஷ்டம் இல்லாதவன் வெளியே இருக்கவங்கள அவங்க வந்து கிராமத்துக்கு வெளியவே நம்ம நிற்க வச்சுட்டாங்க. இருந்துங்க, நீங்கள் இருந்துங்க, எல்லாமே எழுதுங்க. ஆனால் கிராமத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் எங்களுடைய பாதுகாப்பு இருக்குது, எங்களுடைய ப்ரொடெக்ஷன், எங்களோட ரூல் எங்களுக்கு. நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வாங்க, கோயிலுக்குள்ளே வாங்க, தண்ணி குடிங்க, எங்கள் குளத்தில் குடிங்க, எங்களுடைய மக்களோட வாழ்ங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இந்த கட்டுத்திட்டத்துக்கு ஒத்துக்கணும், நான் கட்டுத்திட்டு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்கள நம்ம பஞ்சமர்னு சொல்கிறோம். இதெல்லாம் நான் சொல்கிறது 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே பேரை சொல்லிவிட்டு பஞ்சமர்னு சொல்லிட்டு பஞ்சமர் நிலம் அவங்கள வந்து தீண்டத்தக்காதவர்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்கள நம்மளோட அறிவுள்ளவன் இருக்கிறான். அவன் பெரிய இசைக்கலைஞர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வேர்ல்டு மாஸ்டர்ன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே இப்போ இந்த சூத்திரங்களிலிருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க. யாருமே இப்போ கர்நாடக இசை வந்து எப்போவுமே பிராமணருக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. அவங்களோட தூக்கி சாப்பிட்றவங்கலாம் இப்போ வந்து மற்ற ஜாதியிலையும் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம், கன்சாலிடேட் பண்ணுவோம். மனிதர்களை வந்து குணத்தின் அடிப்படையில் பிரிக்கும் பொழுது பிராமண பிராமணன் ஒருத்தருக்கிறான். அவன் குணத்தாலையும் பிராமணன், தொழிலாளியும் பிராமணன், பிறப்பாலையும் பிராமணன். அப்போ ஜனனத்தக பிறப்பால், மனநத்தக மனசால், அப்புறம் கர்மத்தக தொழிலால், இந்த மூணுத்திலையுமே ஒருத்தர் இருந்தானா அவன் சுத்த பிராமணன். ஆனால் பிராமண சத்திரியன் இருக்கிறான், அப்படியே இருப்பான். என்ன சத்திரிய பிராமணன் இருப்பான், பிராமண பிராமணன் மாதிரி சத்திரிய பிராமணன். அவன் என்ன பண்ணுவான், பிறப்பால பிராமணன், ஆனால் தொழிலால் வந்து சத்திரியன் ஆகிறான். அப்படி தான் எல்லாமே இருக்கிறாங்க. வைசிய பிராமணன் இருப்பான், அவன் பிறப்பால பிராமணன், ஆனால் வந்து மருந்து கடை வச்சுக்கிட்டோ அல்லது தொழில் செய்துக்கிட்டோ வியாபாரம் பண்ணிக்கிட்டோ உற்பத்தி பண்ணிக்கிட்டோ விவசாயம் பண்ணிக்கிட்டோ கூட இருந்தான்னா அவன் பேர் வைசிய பிராமணன். சூத்திர பிராமணன் இருப்பான், பிராமணனாக பிறந்திருப்பான், படிக்க மாட்டான், அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியாது, வியாபாரத்துக்கு ஒரு மண்ணுக்கும் ஆகாது, இப்போ எங்கே பட்டறையில் வேலை செய்வான். அப்படி பார்த்து நட்டு போல்ட்டெல்லாம் தூக்குறவன், அது வந்து சித்தாள் வேலை, எந்த வேலை வேணால் செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க பிராமண குடும்பத்திலையும் இருக்கிறதுனால அவங்கள நம்ம வந்து சூத்திர பிராமணன் சொல்கிறேன். சத்திரியன் அதே மாதிரி இருக்கிறான், பிராமண சத்திரியன். அவன் பிறப்பால் சத்திரி குடும்பம், ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா அவன் பிராமணன் மாதிரி இருக்கிறான். கல்வி கேள்வியில் சிறந்து நிற்கிறான், வேத வித்துகளில் இருக்கிறான், வாழ்க்கை தூய்மை, எண்ண தூய்மை, செயல் தூய்மை, கற்றல் கற்பித்தல் போன்ற எல்லா குணங்களும் அவங்ககிட்டே இருக்குது. அப்படிப்பட்டவனை வந்து சத்திரியனாக இருந்தாலும் பிராமண சத்திரியனாக இருக்கிறான். வைசிய சத்திரியனாக இருக்கிறாங்க சில பேர், சத்திரியனாக பிறந்து வியாபாரம் பண்ணுறவங்க, சூத்திர சத்திரியனாக இருக்கிறான். இப்படி அதே மாதிரி நீங்கள் வந்து வைசியர்கள் பார்த்தா பிராமண வைசியர், சத்திரிய வைசியர், வைசிய வைசியர், பக்கா வைசியர், அதுக்கப்புறம் சூத்திர வைசியர், சூத்திரன்லேயும் பிராமண சூத்திரன் இருக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த நாயன்மார்கள்லாம் பார்க்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா சில நிறைய பேர் வந்து சூத்திரர்கள் வந்து நாயன்மார்கள் இருந்துருக்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் போன்றவங்களும், எரிபத்திர நாயனார் போன்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் கிடையாது. 63 நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா 4 வர்ணத்தாலுமே இருக்கிறாங்க. அப்போ அத்தனை வர்ணம் மாறி இருந்தாலும் அவங்ககிட்ட மீதூரி இருக்கிறது என்னவாக இருக்க முடியும்,
பிராமண சத்திரியனாக இருக்கலாம், ஒருத்தர் வந்து போர் வீரனாக இருந்து ராஜாவாக இருந்து ஒரு ஆழ்வாராக மாதிரி இருக்கிறார் இல்லையா, அந்த ஆழ்வார் பேர் மறந்துட்டேன், திருமங்கை ஆழ்வார் இல்லையா. அப்போ அவர் வந்து சத்திரியர் தானே, சத்திரியர் வந்து பிராமணராக மாறுறார், அப்போ பிராமண சத்திரியராக இருக்கிறார். ஆழ்வார்களையும் சரி நாழ்வார்களும் சரி பார்க்கும் பொழுது இந்த குணத்திரயங்கள் இருக்கிறதுனால இந்த குணத்திரயம் வந்து இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. வாழ்நாளிலேயே குணங்கள் மாறலாம், குழந்தையில் ஒன்று, அப்புறம் வாலிபத்தில் ஒன்று, அப்புறம் ஓய்வு காலத்தில் ஒன்று, இப்படியும் இருக்கலாம். தினம் தினம் கூட குணங்கள் மாறலாம். காலையில் தூங்கும் போதெல்லாம் நைட்டு வந்து தமோ குணம், பகல் கால் எழுந்தவுடனே ரஜோ குணம், அப்புறம் சத்துவ குணம், மறுபடியும் தமோ குணம், இப்படியெல்லாம் மாறி மாறி இருக்குது. இதில் இந்த கலப்பினால் மக்கள் இருக்கிறதுனால இந்த உலகம் வந்து பலவிதமான உடம்புகளை பெற்றிருக்குது. இந்த உடம்புகள்லாம் எத்தனை மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ஆசை, என் மரணத்துக்கு அப்புறம் நான் ஒரு இசைக்கலைஞனாக இருக்கணும். இந்த மாதிரி அரைமுறையாக பாடிட்டு இருக்கிறேன் இல்லையா, நல்லாவே பாடுற மாதிரி இருக்கணும்னு சொன்னேன். அப்படின்போது இந்த மாதிரி ஒரு கருப்பு உடம்புல ஒரு குள்ளமாக பிறந்துட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டாலாக கொஞ்சம் ஃபேரா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குல்ல. அப்போ என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உடம்பு வேணுமா இல்லையா? இந்த உலகத்தில் அத்தனை உடம்பு இருக்குது. ஸோ உடம்புகளை வந்து படைச்சிக்கிட்டே இருக்க, தாய் தந்தையர்களை கலப்புனால குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் புது புது ஆன்மாக்கள் உள்ளே வருவதற்கு வேண்டிய தகுந்த ஒரு வீட்டு வாடகை கிடைக்குது. இந்த வாடகை இது வாடகை கொடுக்காமல் வாழ்கின்ற ஒரு வீடு இந்த க்ஷேத்திரம். இப்போ நாலஞ்சு வீடுகள் இருக்குது, அந்த வீடுகளை போய் ஜனங்கள் வந்து யார் யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்கன்றாங்க. ஒருத்தர் உள்ளே போய் பார்க்குறாரு அந்த வீட்டுக்குள்ளே, எங்கே பார்த்தாலும் புஸ்தகமாக இருக்குது, என்ன இந்த வீடு நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி கபடா இதெல்லாம் இருக்குது, எல்லாம் ஷார்பன் பண்ணுற எல்லாம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் நெஞ்சாக இருக்குது. எல்லாம் இதுதான் நம்மளுடைய ஏரியா, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறதுக்கும் கத்தி சண்டை போடுறதுக்கும் அப்படின்னு இந்த வீடு நான் எடுத்துக்கிறேன் ஒருத்தர் சில பேர் போகிறான். ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இல்லாமல் இந்த லைப்ரரி புக் இருக்குதுனாக்கா இதுதான் நம்மளுடைய ஏரியா போட்டுருக்குது அப்படின்னு நமக்குன்னே கட்டியிருக்கேன் அந்த வீடுன்னு அவங்கள போய்ட்டுறாரு. அப்புறம் வயசியர்களுக்கு ஏதா மாதிரி ஒரு வீடு இருக்குது, அவங்களுக்கு சோஃபா குஷன் பெட்டு திரைச்சீலைகள் அலங்கார பொருட்கள் பெயிண்டிங்ஸு விதவிதமான வார்ட்ரோப் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க அப்படின்னு போகும்போது அவன் அங்கே போயிடறான். இன்னொருத்தர் இருக்கிறான், இதெல்லாம் எந்த இதுக்கு திரைச்சீலை திறந்து போட்டு வீடானாக்கா அதுக்கு எல்லாத்தையும் மூடி மூடி வச்சுருக்குறாங்க. இது ஒரு வீடா, இது இந்த மாதிரிலாம் பெட்டில் நம்மளால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல கிச்சன் எங்கே இருக்குது, எங்கே சாராய பாட்டில் இருக்குது அப்படின்னு அவன் தேடிட்டுருக்கேன். அந்த மாதிரி இப்போ வீடுகள் நிறைய இருக்குது, நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்முடைய வருமானம் செலவினம், நம்முடைய டேஸ்ட்டு, நம்ம எங்கே வாழ விரும்புகிறோம், எங்கள் ராமநகரில் வாழலாமா இல்லை வந்து சூலூரில் இருக்கலாமான்னு அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. இப்படி வந்து மக்கள் இருக்கிற மாதிரி இந்த உடம்புகளும் பகவான் வந்து வருஷா வருஷம் புது புதுசாக குழந்தைகளை பெற்றுக்கிட்டே விட்டுகிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே உயிர்களை வந்து பிறந்து பிறந்து அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ற உடம்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் இந்த மாதிரியெல்லாம் இத்தனை உடம்பு இருக்குது, கண் இல்லாமல் ஒன்று, கால் இல்லாமல் ஒன்று, ஏன் படைச்சார் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி கேட்டானே அவனுடைய கர்ம வினை அப்படி இருக்குது. அவன் கர்ம வினையை அனுபவிக்கணும்னா அந்த மாதிரி உடம்பு தேவைன்னாக்க அது உற்பத்தி பண்ணுறாரு. சரி, அந்த உடம்பு பண்ணார், அந்த அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் கர்மம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த கர்மத்தை பண்ணதால அந்த குழந்தை அவங்களுக்கு பிறகு அதில் துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் மாறி மாறி இது மாதிரி இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நானாவித மக்களுக்கும் அவங்களுடைய குணாதிசயங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு தெளிவு நமக்கு பிறகுது. இப்போ யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டாம், எல்லா உடம்புகளையும் நம்ம பூந்து வந்தாச்சு. பிராமணனாக பிறந்து இந்த அறிவியல் பார்வையில் மறுபிறவின்னு ஒரு புக்கில் பார்க்கும்பொழுது நிறைய இன்சிடென்ட்ஸில் ஒரு பிறவியில் பிராமணன் நடந்த, அடுத்த பிறவியில் வந்து சூத்திர ஃபேமிலியாக பிறக்கிறாங்க, சூத்திர ஃபேமிலியிலேருந்து பிராமண குழந்தையாக பிறக்குறாங்க, மதம் மாறி பிறக்கிறாங்க. நாம் தான் மதத்தை மதத்தால் பிரிச்சுருக்கிறான். இயற்கையில் இறைவன் படைத்தை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து விட்டானேங்கிறார். இயற்கையெல்லாம் ஒன்றா தான் இருக்குது, நாம் தான் எல்லாம் பிரித்து பிரித்து ஜாதி மதம் எல்லாம் பிரிச்சுட்ருக்குறோம். ஏன்னா இந்த பிரிவினை ஏன் இருக்குதுன்னா அந்த மல்டி ஃபேசட் பன்மயம் இருக்குது. காரணம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பிரத்யேகமான ஒரு உணர்வுகளுக்கும் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு தேவைப்படுது, அம்மா அப்பா தேவைப்படுறாங்க, கல்வி தேவைப்படுது, வாழ்கின்ற இடம் தேவைப்படுது. இதை கொடுப்பதற்கு தான் இந்த விதமாக வித்தியாசம் இருக்குது. இதை யூனிஃபார்மாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி கார் ட்ரெஸ் கட்டி கொடுத்துடலாம், இந்த எல்லா மக்களுக்கும் வந்து ஒரே மாதிரி கார் அப்படின்னு சொல்லி தான் சோவியத் ரஷ்யாவில் வந்து புரட்சிக்கு அப்புறம் உண்டாக்குனாங்க. இங்கே எல்லாருக்குமே இங்கே வந்து உயர்வு தாழ்வே கிடையாது, எவ்ரிபடி அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் சந்தோஷமாக இருந்துருக்கணும் இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருந்துருக்கணும் அப்படின்னு இல்லவே இல்லை. எல்லாரும் விட ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த கொஞ்சம் டிசைன் பண்ணி கலரையாவது மாற்றுறேன் அப்படிங்கிறான்.
ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, ஒரு தனித்துவம் காட்டணும்னு நினைக்குது, ஒரு பெருமிதத்தை காட்டணும், என் பணக்காரத்தனத்தை காட்டணும். எல்லாருக்கும் சமமாக காரணம்தான், ஒருத்தனால பிரபலம் தொடச்சி வச்சுருக்கான், ஒருத்தன் அழுக்காக வச்சுருக்கிறான். மனிதனுக்கு வேற்றுமை இருக்க தான் செய்யும். அதை நம்ம யூனிஃபார்மிட்டி பண்ணக்கூடாது. யூனிஃபார்மிட்டி பண்ணாலும் அது ஜெயிக்கிறது இல்லை. அதனால் வந்து நீண்ட நாள் அது நிற்கலை. அது ப்ரீமெச்சூர் டெத்து. என்ன சொல்கிறார் மார்க்ஸ் சொல்கிறாரு, ஒரு புரட்சி எப்படி அடிக்கணும்னா இனிமேல் வாழவே முடியாதுன்ற ஒரு நிலை வரணும் பாட்டாளி மக்கள். இனிமேல் நம்ம தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி முதலாளிகள் நினைக்கணும், அப்போ புரட்சி வருங்கிறார். அந்த பிரிவு, அந்த ஏலியனேஷன் சொல்கிறாரு, ஏலியனேஷன் சொல்லக்கூடிய அந்த பிரிவு எவ்வளோ கூட உச்சநிலை. ஏழ்மை ஒரு பக்கம் அதிகமாகிட்டு பணக்காரர் அதிகமாக போகுது, புரட்சி வெடிக்குங்கிறார். அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து கொண்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அது ஆஃப் பாயிலாகிடும். சரியான ஒரு முதிர்ச்சி இல்லாமல் போயிட்டு, அறகுறையாக போயிட்டு, சித்தாந்தம் வேகாமல் போய் ஒரு தோல்வி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். ஆனால் சீனா அப்படி இல்லை, அந்த ஒரு நிலையிலேருந்து அது ஜெயிச்சு அது வந்துடுது. இப்போ அவங்க வந்து எல்லா உலகத்துக்கும் போகிறாங்க. அவங்க பழைய அந்த மார்க்ஸ் கொள்கைக்கு மட்டும் இல்லாமல் மாவோ வந்து தனக்குன்னு ஒரு சில கொள்கையில் அவர் உள்ளே செய்திருக்கிறாரு, சலுகையில் கொடுத்துருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக கடவுள் இல்லைன்றதை விட்டுட்டு அவங்கவுங்க இஷ்டம் போல் அவங்க வாழ்கின்ற முறையை அவங்க கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி அவரோட மிக்சடு ஒரு சோஷியலிஸ், அந்த சோஷியல் லைஃப் அது கொண்டது சோஷியலிசம்னு சொல்கிறோம். அந்த சோஷியலிசம் ஜெயிக்குது. கம்யூனிசங்கிறது வந்து கொஞ்சம் இத்தோப்பியன் ஐடியா, அது ஒரு ஐவரி டவர்லேருந்துக்கிட்டு நினைக்கிற ஒரு தூய்மையான ஒரு எண்ணம். அப்படி அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது வந்து சாத்தியமில்லை. ஆனால் அது அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது. அது அடையும் போது நமக்கு கிடைக்கிறது தான் சோசியலிசம். இப்போ கம்யூனிசம்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு மனிதனும் பூர்ண சுதந்திரத்தோடு வாழக்கூடிய நிலை, பூர்ண சுதந்திரம் எல்லாருமே கிடைக்கும். அப்போ உதிரி உதிரியாக மனிதன் வாழ்வான், சமமாக வாழ்வான் அப்படின்னு ஒரு நிலையை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்முடைய வேதாந்த சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய சுபாவங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அவனுடைய உணவு பழக்கத்தினால மாறுது, அவனுடைய ஜெனடிக் காம்பினேஷனில் மாறுது, ஒரு பிறவியில் படித்த அனுபவங்களால் மாறுது. இதனால் மாறுவதுனால ஒரே மாதிரி உடம்பு, ஒரே மாதிரி உலகம், ஒரே மாதிரி ஊர்விச்சு அது திணிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் அதுக்கு விடுபட ஆரம்பிப்பான். சோவியத் ரஷ்யாவில் இருக்கிற குழந்தைகள்லாம் இந்த தொலைக்காட்சி வந்த பிறகு டிவியில் அமெரிக்காவெல்லாம் பார்க்குறாங்க, ஹாலிவுட்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஒரு சில சமயம் ஹாலிவுட் அவங்களுக்கு பணம் வரும்ல, அதை பார்க்கும்போது இதுன்னா புது உலகமாக இருக்கேன், இத்தனை விதமாக டாய்ஸ் இருக்கா. அவங்க டாய்ஸே கிடையாது ரஷ்யா, நியூஸ் பேப்பர் கூட கிடையாது, பிராவ்தான் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான். யார் வீட்டில் போனாலும் பிராவ்தா தான் இருக்குது, நீங்கள் படிக்காவிட்டாலும் உங்கள் வீட்டில் ஒரு பேப்பர் இருக்கும். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் சர்க்குலேட்டட் வந்து பிராவ்தா, ஏன்னாக்கா எல்லார் வீட்டுக்கும் உண்டு, நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது. அது பெரிய புஸ்தகமாக இருக்கும், அது புரட்டி படிக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க முடியாது. அதை தவிர வேறு யாரும் படிக்க முடியாது. நோ லிட்ரேச்சர். நீங்கள் சொந்தமாக கவிதை, காதல் கவிதை எழுதுறது, அப்புறம் வீர கவிதை எழுதுறது, வந்து அவள கவிதை எழுதுறதுலாம் முடியாது. உடனே போலீட் பியூரோ வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ என்னென்ன சிந்திக்கிறீங்க, என்னென்ன பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு சாப்பாடு கொடுக்குற, துணியை கொடுக்குற, வீடு கொடுக்குற, வாகனம் கொடுக்குற, ஆனால் சுதந்திரமே இல்லையே. இப்போ மனிதனுக்கு வந்து இந்த மூன்றரை காட்டில் சுதந்திரம் தான் முக்கியமாக இருக்குது. ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்குறப்பா, துணி கொடுக்குறேனாக்கா, ஐயா வேண்டாங்க சார், காசு கொடுங்க சார், நான் எனக்கு வேண்டியது நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் என்னது கொடுப்பீங்க, தொடர்ந்து ஒரு பேண்ட்டை கொடுப்பீங்க, எனக்கு எதுக்கு, எனக்கு ஃபிட்டிங்காக இருக்க வேணும்னு சொன்னேன், காசை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறான். ஒரு சுதந்திரம் கேட்குறான். அவங்களுக்கெல்லாம் வந்து பிச்சைக்காரர்கள் மறுவார்கள் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசியலும் வந்து ஒரு 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 ஷெட்டு கட்டுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதால ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அப்புறம் திறப்பிழா நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பிச்சைக்காரன் அங்கே இருக்கிறது அவனுக்கு வேண்டியது பிளாட்ஃபார்ம், சுதந்திரம், கால கையை நீட்டி இஷ்டம் போல் இருக்கணும். நான் குளிக்கலாம் முடியாது, என் தலைமாட்டுக்கு மேலே வந்து குப்பை தொட்டி இருக்கணும், கால் வந்து எங்கேயாவது சாக்கடையில் இருக்கணும், இப்போ தான் எனக்கு தூக்கம் வரும், நீ கொண்டு போய் எனக்கு சுத்தமான இடத்துல படுக்கு. இப்போ மனிதனுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிறது விடுதலை, ஒரு சுதந்திரத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் சுதந்திரத்தை பறிச்சுட்டு நீங்கள் எது கொடுத்தாலும் யாரும் வாங்க தயாரில்லை. அது வந்து தங்க சிறைச்சாலை, எல்லா சுவரெல்லாம் தங்க கட்டியிருக்கிறாங்க, ஜன்னலெல்லாம் தங்கமாக இருக்குது, டேப்பெல்லாம் தங்கம், எல்லாம் தங்கம், ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அவன் வந்து குடிசையே கொடுங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறது, வீடே வேண்டான்மா, வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லுவான். மனிதனுடைய எப்போ சுதந்திரம் பறிக்கப்பட்டு மற்றதெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் சுதந்திரம் பிறப்புரிமை அப்படின்றாங்க, அது வந்து மை பர்த் ரைட். ஒவ்வொரு உயிருக்கும் சுதந்திரம் வந்து இருக்குது, அந்த சுதந்திரத்தை வந்து நாடி தான் போயிட்டுருக்குறாங்க. எதனாலும் கட்டுப்பட முடியாத ஒரு நிலை நம்ம இருக்கிறோம், எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாது.
என்னுடைய அறிவு கட்டுப்படுத்தக்கூடாது, பொருள் கட்டுப்படுத்தக்கூடாது, அதிகாரம் கட்டுப்படுத்தக்கூடாது, எதுவுமே கட்டுப்படுத்தாத ஒரு நிலையில் நான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புகிறோம். அதை அடைவதற்கு நாடுறோம். காரணம், நம்ம கட்டுப்படாத வரம்பில்லாத ஆத்மாவாக இருக்கிறதுனால தான், நம்மளுடைய சுபாவம் ஆத்மாவாக இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை நாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆத்மா தான் நீன்னு யாரும் சொல்கிறது தயாராக இல்லை, சொல்லிக் கொடுக்கும் ஆள் இல்லாதனால நம்ம அது எங்கேயோ இருக்கிற மாதிரியும் அந்த ஆத்மா பரிபூர்ணம் அடைவதற்காக நாம் என்னென்னவோ தேடிட்டு இருக்கோம். எதை தேடினாலும் நிரப்பி 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 ஃபில்லப் பண்ணி பார்க்குறோம், அது ஃபில்லப்பே ஆக மாட்டேங்குது. ஓட்டையில் இருக்கிற பானையில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது போயிட்டே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி, அது நிரப்புறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு எம்ஏ படித்தா இன்னொரு எம்ஏ படிக்கிறாங்க, எம்ஏ எம்ஏ சேர்த்து பார்த்தா மாமான்னு வரும். எம்ஏ 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 ஒருத்தருடைய விசிட்டிங் கார்டில் பார்த்தேன், ஒரு பக்கம் முழுக்க பார்த்தாமே திருப்பி பாருங்க சார் அப்படின்றாரு. அவரே நமக்கு வருது, ஓ இன்னும் அந்த டிகிரி அங்கே பார்த்தா அங்கே இருக்குது, எல்எல்ஏ பிபிஏ டிடி ஏபிசிடி எல்லாமே இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமாவும் இருக்குது, தானே படிச்சுருக்கேன், ஒன்றும் தெரியறது இல்லை. எதுக்காக டிகிரிக்காகவே படிக்கிறாங்க. சில பேர் பத்திரிகையில் 70 வயசுலேயும் வந்து இதை ஒரு பாஸ் பண்ணி எது எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமிதம், அதில் என்ன இருக்கு பெருமிதம்? நீ புரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை, ஒரு இழக்கும் உனக்கு தெரிய மாட்டேங்குது, எதுக்கு இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிற? அப்போ வந்து என்னாச்சு, தனக்கு எல்லாம் வேணும், அதையும் படிச்சிடணும், இதையும் படிச்சிடணும், அதையும் படிச்சிடணும் அப்படின்னு இப்படி இருக்கிறாங்க. பொருள் வாங்கும்போது பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் இந்த காரை வாங்கணும், அந்த காரையும் வாங்கணும், அதையும் போயிடணும், இதுலேயும் போயிடணும். ஊர் சுத்தத்தை இருந்தால் அந்த ஊரை பார்த்தணும், இந்த ஊரை பார்த்தணும், அந்த ஊரை பார்த்தணும். ஹோட்டல் பார்த்தோம்னா இந்த ஹோட்டலே சாப்பிட்ணும், அந்த ஹோட்டலில் சாப்பிட்ணும், அதில் சாப்பிட்டாச்சு, இது வந்து புதுசாக தந்துருக்கேன், அங்கேயும் ஒன்று போயிடும் அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து அடைதல், ஒரு நிறைவு வரவே மாட்டேங்குது. நிறைவு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது புதுசாக ஒரு ஹோட்டல் வந்துருச்சு, அந்த நிறைவு எப்போ எத்தனை நாள் நிற்கும்? அப்போ இந்த எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டாச்சுன்னு நினைக்கும்போது புதுசாக ஒரு மாடல் ட்ரெஸ் வருது, ட்ரெஸ் எல்லாம் போடுவோம், தான் ட்ரெஸ்ஸே போடாமல் போகிறோம், அதையும் செய்ய வேண்டியதானே. இப்படி நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்துக்காருன்னா, நம்ம வந்து பூர்ணமானவங்க நிறைவானவர்கள் இது இல்லாததுனால இந்த சுபாவத்தை வெளியே தேடிட்டுருக்கோம். அது நம்மகிட்டே இருக்குது, அந்த ஒரு பொருள் நம்மகிட்டே இருக்குது, அது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பரிபூர்ணமானந்த சிவமே அப்படின்னு சொன்னால அந்த பரிபூர்ண நாம அதை வெளியே தேடுறதுனால இந்த பிரச்சனைகள். சரி, இன்னைக்கு எட்டு முடிஞ்சது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.